அதான் விஜயராஜ், இப்போ வந்து நம்ம பணம் வந்து நம்ம 1200 ரூபா ஹோட்டலுக்கு கேட்டேன். ஆமா, லாட்ஜுக்கு. ஆமா, லாட்ஜுக்கு. நம்ம நினைச்சிருந்தா செலவு பண்ணிருக்கலாம்ல. ஆமா, சொகுசா தூங்கிட்டு வந்திருக்கலாம் காருக்குள்ளே உட்காந்து. தூங்கிட்டு காருக்குள்ளே உட்காந்து தூங்கி பார்த்தா ஒன்றும் பொழுது போல. கடைசியில் அந்த 1200 ரூபா மிச்சம். ஆமா, அதை என்ன பண்ணிட்டான், மளிகை பொருள் வாங்கி, மளிகை பொருள் வாங்கி கிட்டத்தட்ட 2500 ரூபா செலவு பண்ணிருக்கான். ஆமா, செலவு தூங்காம பாடுபட்டு வாங்கி கொடுத்துருக்கான். ஆமா, அதான் பாயிண்ட். கரெக்ட். மூணு பேர் நம்ம சொகுசா போய் நேரம் ஹோட்டலில் தூங்கிருக்கலாம்ல, 2.5 கிலோ வந்துட்டான். 8-9 மணி வரைக்கும் தூங்கிட்டு வரலாம். இல்ல கிடையாது, கர்த்தருக்கு உண்மையா. அந்த சகோதரன் நம்ம நேசிக்கிறோம். ஆமா, கார்ல ஏசி கூட போடாம கண்ணாடியை துடைச்சு போடுறோம். ஆமா, ஃபுல்லா மழை தான் பிரதர், நைட்டு ஃபுல்லா மழை, பயங்கரமான மழை. கிளாஸே ஒன்றும் தெரியல ரோடு. ஆமா, அதனால இன்னைக்கு மன சந்தோஷமா இருக்கு நம்ம மூணு பேருக்கும். ஆமா, அதாவது ஒரு ஹோட்டல்ல தங்கலை காசு, அந்த பணத்தை மிச்சம் பண்ணோம். ஆமா, அவரு ஸ்டான்லி பிரதருக்கு அத புள்ள மளிகை சாமான வாங்கினோம். வேற எந்த பொருளும் ஆடம்பரமா நம்ம ஹோட்டல்ல சாப்பிடல. ஆமா, எல்லாம் மிச்சம் பண்ணிருக்கோம். அதை அப்படியே அவருக்கு பொருளை வாங்கி கொடுக்குறோம். டீ கூட குடிக்கல, டீ கூட குடிக்கல. ஆமா, கஷ்டப்பட்டு. ஆமா, பெரிய ஹோட்டலில் போய் டீ குடிக்கல, இல்லை பகுமானமா. அதனால விஜயராஜ், இதில் நம்ம மூணு பேரும் சந்தோஷப்படுறோம். இழந்ததை குறித்து, தூக்கத்தை இழந்ததை குறித்து மேன்மை பாராட்டு. தூக்கத்தை இழந்திருக்கோம். ஆமா, ஆமா. ஏன்னா இன்னைக்கு தூங்கி இருந்தா நேரம் நல்லா தூங்கி இருந்திருக்கோம். தூங்கி இருந்தா 1200 ரூபா செலவாயிருக்கும். செலவாயிருக்கும். ஆமா, மூளையா வந்து 30,000 கொசு கடிச்சு ஆண்டவராட்டி. அப்புறம் வந்தோம் அந்த மளிகை கடை, அந்த நேரம் திறந்துருந்தாங்க. அதிகாலையில், அதிகாலையில். ஆமாம், தீபாவளிக்கு மறுநாள் அதிகாலை. அதாவது அதிகாலை சோத்திர பலி தான், நம்ம தர்ம பலி செலுத்தி. அதிகாலையில் எழுந்திரிச்சு சோத்திர பலி வெட்டி சோத்திரம் பண்ணுவேன். ஆனால் நம்ம வந்து புத்தியுள்ள ஆராதனை பண்ணுறோம். இப்போ இது வந்து புத்தியுள்ள ஆராதனை. நன்மை, அதாவது நம்மளை வந்து இன்னைக்கு பலியாக்குறோம். யாருக்கு? ஸ்டான்லி பிரதருக்காக. தூக்கத்தை பலியாக்கணும் நம்ம.